இப்போ ரீசெண்ட் தகவல் ஒரு ரீசெண்டாக பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னா பிங்க் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தெரியும் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பை ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் மேலே எப்போவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். நிறைய பேர் பீட்டா யூசர்ஸ் கூட இருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் ரிலீஸ் பண்ணுற அப்டேட்ஸை வந்து முன்கூட்டியே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உடையவர்கள். ஸோ நம்ம ஹெவியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்பில் ஏதாவது புதுசாக ஒரு அம்சம் வருது இல்லை வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலே நம்ம எக்ஸைட் ஆகிடும். இந்த எக்ஸைட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ பிங்க் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஸ்கேமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிங்க் வாட்ஸ்அப்னு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து மக்களுக்கு சென்ட் பண்ணப்படுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மால்வேர் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும். வந்து ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், புரியுற மாதிரி சொல்லணும்னா வைரஸ். ஸோ அது வந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றின முழு டீட்டெயில் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. பட் உங்கள் ஃபோனோட கண்ட்ரோலை நீங்கள் இழக்கலாம் அண்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸையும் இந்த வைரஸ் வந்து பாதிக்கலாம் அப்படிங்கிறது பிரதான தகவல். ஸோ உங்கள் ஃபோனோட கண்ட்ரோல் நீங்கள் இழக்கலாம் அப்படிங்கும் போது அந்த இன்ஃபெக்டட் வைரஸ் வந்து இட் கேன் சென்ட் அந்த மெசேஜ், அந்த உங்களுக்கு வந்த மாதிரியே மெசேஜ் வந்து உங்கள் கான்டாக்ட்ஸுக்கும் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸே வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது உங்கள் மூலியமாக இன்னும் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டா அண்ட் முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் லைக் பேங்க் பாஸ்வேர்ட்ஸ், லாகின்ஸ், உங்கள் பின் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால பிங்க் வாட்ஸ்அப்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு வெர்ஷன் வந்திருக்கு, அது வந்து கூலாக இருக்குது, செக் அவுட் திஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு ஒரு லிங்க்கோட அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும், அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அன்சாலிசிட்டடாக இந்த மாதிரி வரக்கூடிய மெசேஜஸ், அந்த மெசேஜஸோட உண்மைத்தன்மை என்ன, நம்பகத்தன்மை என்ன அப்படின்றது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் எல்லாருக்கும் நம்மளுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுற மாதிரி இந்த மெசேஜை ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமையினால இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த மெசேஜை யாருக்கும் ஃபார்வர்டும் பண்ணாதீங்க, நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டெக் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் வருமா, இந்த கூல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ண மறந்துடாதீங்க.